ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் பரமகுருநாதர் வாரியார் சுவாமிகளின் திருவிடிகளை வணங்கி அடியேன் அம்மன் குடிகொண்டு அருள் வழங்கக்கூடிய திருத்தலங்களிலே இருந்து ஒரு சில நுண்ணிய நிகழ்வுகளை நமது ஏஎம்என் தொலைக்காட்சியின் வாயிலாய் ஸ்ரீயேன் கூறி வருவதை தாங்கள் அறிந்ததே அந்த வகையிலே இன்று நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய திருத்தலம் பழங்கைமான் அருள்மிகு மாரியம்மன் திருத்தலம் திருவாரூர் மாவட்டம் இந்த ஆலயத்திலே ஒரு பெரிய அதிசயம் சக்தி பீடங்களிலே ஒப்பில்லாத ஆலயம் இந்த ஆலயம் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள கோவில்களிலே பலங்கைமான் மாரியம்மன் என்று சொன்னால் குழந்தைகளுக்கு கூட தெரியும் அந்த அளவுக்கு ஒரு பிரபல்யமான ஆலயம் இந்த ஆலயம் இந்த ஆலயத்திலே பங்குனி மாத விழா அதாவது இந்த கோவிலில் சிறப்பான விழா என்னன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த ஆலயத்தில்தான் தான் கட்டி விழா எப்பொழுதுமே நெருப்பு என்றால் சுட்டு விடாது பக்தி மார்க்கம் என்ன சொல்கின்றது தெரியுமா நம்மை நாம் யோசிக்க வேண்டும் நம்மளை சிந்திக்க வேண்டும் நாம் அடுத்தவங்களை பற்றியே நினைக்கிறோம் நம்மளை பற்றி நினைக்கிறதே இல்லை அது அத்தனையுமே வீணாக போய்விடுகிறது சில்லிக்கூடத்திலே தண்ணி தங்காது அன்பு உள்ள இடத்துலே துன்பம் தங்காது அப்போ நம்மளை நம்ம சோதிக்கணும் ஒரு கணம் ஒரு ஐந்து நிமிடம் அமர்ந்து நாம் யார் இந்த உடம்பு யார் இந்த உடம்பை தந்தவர் யார் இந்த உடம்பை தந்தவர் யார் பொருட்டு தந்தார் இந்த உடம்பை எடுத்தவர்கள் எல்லாம் என்ன ஆனார்கள் நமக்கு முன்பு எத்தனை எத்தனை பெரிய ஜாம் பவான்கள் எல்லோரும் இருந்த இடம் தெரியாது போய்விட்டார்களே அப்ப நாம முத்தர என்ன இங்கே ரொம்ப காலத்துக்கு வாழப் போறோமா இந்த உடம்பு என்பது ஒரு வாடகை வண்டி இந்த வாடகை வண்டியிலே நாமெல்லாம் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றோம் இந்த வண்டி ஒரு நாளைக்கு பழுதடையும் அப்பொழுது இந்த வண்டி எடுத்து அப்புறப்படுத்தி விடுவார்கள் இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கிறப்போ நமக்கு ஆணவமே வராது நம்ம விட்டு அழிந்து விடும் இதுதான் மகான்களின் வாழ்க்கை இந்த மகான்கள் எல்லாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற தன்னை மறந்து வாழ்கின்றார்கள் ஆனால் நாம் அப்படி இல்லை நிலையாக வாழப் போகிறோம் ரொம்ப காலத்துக்கு இருக்க போகிறோம் அதை முதல்ல மாற்றணும் மாற்றி தன்னை அறிந்து இன்பம் வேண்டும் நாம் யார் என்பதை முதலிலே தெரிய வேண்டும் அம்மாவும் அப்பாவும் கொடுத்த உடம்பா இது இல்லையே பரன் கொடுத்த தேகம் இறைவனால் பெற்ற தேகம் இந்த தேகம் இந்த இறைவனால் பெற்ற தேகத்தை இறைவனின் அருள் கொண்டு ஆராய வேண்டும் அப்படி ஆராயுகின்ற பொழுது விடைகள் நமக்கு தானே வந்து சேரும் அப்படி இந்த வலங்கை மாநில ஐயனார் கோவில் என்று ஒரு கோவில் இருக்கின்றது அந்த கோவிலின் வழியாக ஒரு பிராமண தம்பதியர்கள் சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் கொண்டு வந்த ஒரு குழந்தை பெண் குழந்தை அங்கே விட்டு சென்று விட்டார்கள் அது வறுமை நிலையா அல்லது அந்த குழந்தையை வேண்டாம் என்ற நிலையா அது நமக்கு தெரியவில்லை அந்த குழந்தையை பரோபகார சிந்தை உள்ள ஒருவர் எடுத்து வளர்த்தார்கள் வளர்க்கக்கூடிய நேரத்திலே அக்காலத்திலே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குழந்தையும் அவர்களை தாய் தந்தையாக நினைத்து வளர்ந்தது வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைக்கு அம்மை நோய் கண்டது அம்மை நோய் கண்ட உடனே அந்த குழந்தை இறந்து விடுகிறது அதை அம்மை நோய் கண்ட குழந்தை இறந்தது என்று சொல்லக்கூடாது அம்பாள் குளிர்ந்து விட்டால் அம்பாள் குளிர்ந்து விட்டால் சில வார்த்தைகளை தமிழிலே மரபோடு பேச வேண்டும் அதாவது நாம் கூட இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா ஒரு அஞ்சாறு குழந்தைகளை வச்சுட்டு ஒருத்தர் இருந்தாருன்னா இதெல்லாம் குழந்தை குட்டிகளான்னு கேட்குறோம் காரணம் என்ன ஒன்று ரெண்டு இருந்தால் குழந்தை அஞ்சாறு இருந்தால் குட்டிகள் ஏன் பசு கண்டை ஈன்றது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க பசு கன்று போட்டதுன்னு சொல்லலாம் கண்டு ஈன்றதுன்னு சொல்லலாம் நாய் குட்டியை ஈன்றது விகாரமாக இருக்குது இல்லையா நாய் குட்டி போட்டது ஏன் அதை நாலஞ்சு குட்டி போடுது அதால் அது ஈன்றதுன்னு சொல்லக்கூடாது பசு ஒரே கண்டு போடுறது அதால் கண்டை ஈண்டதுன்னு சொல்லுது சீர்காழியிலே பகவதி அன்னையார் திருஞான சம்பந்தரை திரு அவதாரம் செய்தார்ன்னு சொல்லணும் பிறந்தார்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு உலக நன்மைக்காக வந்த அபர சுப்பிரமணியம் அதுபோல வீட்டில் இருக்கிறப்ப சமையல் அறை எங்கேன்னு கேட்கலாம் கோவிலில் போய் சமையல் அறை எங்கேன்னு கேட்கக்கூடாது கோவிலில் போய் கேட்குறப்ப மடப்பள்ளி எங்கே இருக்குது இதெல்லாம் தமிழில் மரபு மற்ற மொழிகளுக்கு இதெல்லாம் கிடையாது நமக்குத்தான் மரபுப்படி பேசணும் வெள்ளக்காரன் தமிழ் பேசுனா விபரீதமாக இருக்கும் துறை காப்பியை தீங்கிறாரம்பான் இட்லியை குடிக்கிறாரம்பாம் ஏன் அவனுக்கு இருந்த ஞானம் அவ்வளவுதான் அதே போன்று வீட்டில் கதவை மூடியாச்சான்னு கேட்கலாம் ஆலயத்தில் அப்படி கேட்கக்கூடாது நடை சாத்தியாச்சா நடை தரந்தாச்சா அப்படி கேட்கணும் இரண்டாவதாக சாமி புறப்பாடு ஆயிட்டாரான்னு கேட்கணும் சாமியை தூக்கியாச்சான்னு சொல்லக்கூடாது அது வேற அர்த்தம் இதையெல்லாம் மரபுபடியாக பேச வேண்டும் அதுக்குத்தான் தமிழில் இலக்கணம்னு ஒன்று உண்டு அதை இந்த குழந்தை குளிர்ந்து விடுகிறாள் குளிர்ந்து விட்ட உடனே அந்த பெண் குழந்தையை வளர்த்த அன்பர்கள் அவர்களின் வீட்டு தோட்டத்திலேயே கொல்லைப்புறம் வாங்க தோட்டத்தில் அந்த அம்மாவுக்கு சமாதி வைத்து தினந்தோறும் காலை மாலை விளக்கு ஏற்றி அவர்கள் வீட்டில் செய்யக்கூடிய பட்சணங்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு கொண்டு போய் படைத்து ஒரு அம்பாளாக வழிபட்டு வந்திருக்கின்றார்கள் அப்பொழுது அந்த குழந்தையாகப்பட்டது அவர்கள் நினைக்கக்கூடிய நினைவுகளையெல்லாம் அன்னையின் அருள் வடிவாக கன்னிப்பண்ணில்லையா அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா இது அக்கம்பக்கத்துக்கும் பரவுது அவர்களும் வேண்டுதல் வைக்கிறார்கள் அம்மா என் மகளுக்கு கல்யாணம் ஆகவில்லை உன் அருளால் கல்யாணம் நடக்கட்டும் உனக்கு புது ஆட சாத்திரேன் உடனே கல்யாணம் கைகூடுது நீண்ட காலங்கள் சந்தானமில்லை கட்டில்லம் இஷ்டம்போல் போடலாம் தொட்டில் அவன் அருளால் ஆட வேண்டும் அதுக்கு அம்பால் அனுகிரகம் பண்ணுறா இப்படி செய்து வர்றப்போ அந்த அம்பாளை மாரியம்மன் என்றே மாத்தி விட்டார்கள் அதால தான் மான் ஊர் அந்த ஆலயத்தில் இருக்க அம்பாள் மாரியம்மாள் செத்தவர்கள் எல்லாம் சித்தசாமி என்பார் வள்ளல் பெருமான் அதை போல இந்த குழந்தைக்கு வழிபாடு செய்து வருகின்ற நேரத்தில் ஒரு சிலருக்கு உயிருக்கு போராடக்கூடிய நோய் வரும் அந்த நேரத்தில் இந்த அன்னையை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அம்மா இந்த மாதிரி அவருக்கு உடம்புக்கு நல்லா நாங்க நாங்கள் பாடைக்காவடி எடுக்கிறோம் தமிழ்நாட்டிலேயே இந்த கோவிலில் தான் இது பிரபல்யமான ஒரு விழா இந்த விழாவில் அந்த உடல் நலம் பாதிக்கப்பட்ட அவர் மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட அவர் இந்த அன்னையின் அருளாலே வேப்ப இலை கலந்த தீத்தத்தை புசித்து நோய் நீங்கி விடுகிறார் அப்பொழுது பங்குனி மாதத்திலே ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த பாடைக்காவிழி விழா என்பதிலே அவர் இறந்தவரை போல் படுக்க வைத்து வாத்தியங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவருடைய வாரிசுதாரர்கள் தீச்சட்டி எடுத்துக்கொண்டு ஈம தேசத்துக்கு எப்படி செய்வார்களோ அதே போல் சென்று அன்னைக்கு முன்னே கொண்டு வைத்து அந்த செய்யக்கூடிய ஈமக்கிரிகள் அனைத்துமே செய்வதைப் போல் பாவனாதீதம் செய்து அங்கே இருக்கக்கூடிய பூசாரியின் முன்னிலையிலே அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்த பின்பு அவர் மீண்டும் எழுந்து வருவார் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாது இந்த அன்னையின் அனுகிரகத்தினாலே பல ஆண்டுகள் வாழ்ந்து அதற்கு பின்பு இயற்கை மரணத்தை ஈகின்றார்கள் அப்பேற்பட்ட வலங்கை அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்திலே இந்த விழாக்கள் முடிந்த உடனே அம்பிகைக்கு புதிய வஸ்திரங்கள் சாத்தலாம் கோவில் திருப்பணிக்கு நிதி தரலாம் அல்லது ஆடு பசு மற்றபடியாக கோழி புறா போன்ற ஜீவர்களை உயிரோடு ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்கலாம் கோவில் திருப்பணிகளுக்கு நிதி உதவலாம் இப்படி எல்லோரும் சக்திக்கு என்றவாறு கடன்பட்டு செய் என்று சொல்லி எந்த ஆலயமுமே சொல்லவில்லை எந்த தெய்வமுமே வற்புறுத்தவில்லை காரணம் என்ன மனதைத்தான் நாம் உருக்க வேண்டும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் நான் உங்களுக்கு இரண்டு விதமான நண்பர்களை இப்பொழுது சொல்லப் போகிறேன் அதாவது குசேல முனிவர் என்பவர் வறிய பிராமணர் லீலாவதி என்ற மனைவி இல்லறத்திலே துணை கொண்டு அவந்தி என்ற நகரத்திலே வாழுகிறார் அப்பொழுது வைகுந்த வாசநாயகி ஸ்ரீமன் நாராயணன் கிருஷ்ணராக அவரது வீட்டிலே வந்து தங்கி சந்தீப முனிவரிடத்திலே குருகுளம் பயில்கின்றார்கள் அப்படி குருகுலம் பயில்கின்ற பொழுது இவர் ஏழை பிராமணர் குழந்தைகளுக்கு பஞ்சமே இல்லை அந்த காலத்திலே குடும்ப கட்டுப்பாடு கிடையாது இருபத்தி ஏழு குழந்தைகள் நட்சத்திரங்கள் மாதிரி என்ன செய்யலாம் பாவம் வசதி இல்லை உஞ்ச விருத்தி பண்ணி சாப்பிடுபவர் விருத்தினா என்ன தெரியுமா ஊசியை கொண்டு நெல் அறுவடை செய்த வயலிலே நிலத்தில் சிந்தி உள்ள நெல் மணிகளை குத்தி குத்தி பொறுக்கி அரை நெல்லாக்கி அதை மனைவியிடத்திலே கொண்டு வந்து கொடுத்து சமைக்க சொல்லி சாப்பிட்றவர் அப்ப அவருடைய குறிப்பறிந்து நடக்கக்கூடிய மனைவி லீலாவதி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இஷ்டமான பட்சணமெல்லாம் பண்ணி கொடுத்தார் அன்போடு கொடுத்தார் அவர் அவர்களை தாய் தந்தையைப் போலும் சகோதராக நினைத்து பழகினார் கேள்வி கேள்விகள் எல்லாம் முடிந்தது இவர் என்ன பண்ணார் நேராக தன்னுடைய துவாரகைக்கு போயிடுறார் வானம் வைத்துவிட்டது பூமி விளையவில்லை எங்குமே அறுவடை இல்லை கன்று காலாதிகளுக்கு புல் இல்லை பறவை இனங்கள் எல்லாம் வேறு இடம் தேடி சென்று விட்டன வசதி படைத்தவர்களெல்லாம் பட்னி அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க இவங்களும் பசி பட்னியில் வாடுறாங்க பக்கத்தில் இருந்த ஒரு இறக்கமுள்ள புண்ணியவதி ஐயோ இவ்வளவு குழந்தைகளை பற்ற உத்தமி ஆயிற்றே ஒரு உத்தமமான பிராமணன் மனைவி ஆயிற்றே என்று சொல்லி ஒரு கைப்பிடி அவளை தந்தால் அந்த அம்மா அதை வாங்கிய உடனே லீலாவதி சாப்பிடவில்லை குழந்தைகளை நினைக்கவில்லை தன் நெத்தியிலே இல்ல பொட்டுக்கும் தலையிலே வைக்கிற பூவுக்கும் திருமாங்கல்யத்துக்கும் உரியவர் நமது பர்தா அல்லவா எனவே அவர் நல்லா இருக்க வேண்டாமா என்று சொல்லி குசேல முனிவரை கூப்பிட்டு இருந்தாங்க இதை சாப்பிடுங்க பல்லாட பசியாரம்னா அம்மா அதை வாங்கினார் தன் மேலாடையில் நைந்து போன துணி அதை வாங்கி அப்படி மெதுவாக பிடிச்சார் அமைக்க பிடிச்சா பிரிந்து போயிடும் கிருஷ்ண பரமாத்மாவை நினைக்கிறார் இவர் இருப்பது அவந்தி அவர் இருப்பது துவாரகை நீண்ட தூரம் அந்த காலத்தில் காலுக்கு பாதுகையோ அல்லது கொடையோ கிடையாது ஆனால் இரு மரங்களையும் சோலைகள் உண்டு ஆனால் அவர் சோலையிலே போகலை ஏன் அந்த மரத்திலே இருந்து மலர்களெல்லாம் கீழே விழுந்திருக்கின்றது அந்த மலர்களில் உள்ள மகரந்தத்தை சிற்றறிவு ஜீவன்கள் எறும்பு வண்டு அவைகளெல்லாம் அமர்ந்து அவைகளை புசிக்கின்றன நிழலிலே சென்றால் இவரது கால் பட்ட அந்த ஜீவன்கள் மாண்டுவிடும் இந்த ஜீவகாரண நெறியை பின்பற்றி நடு சாலையில் போகிறார் ஏன்னா அந்த காலத்தில் வாகனமெல்லாம் இல்லை பஸ்ஸு காரு லாரி ஆட்டோ டூவீலர் சைக்கிள் அதெல்லாம் இல்லை இருந்தால் நடு ரோட்டில் போக முடியுமா நடு ரோட்டில் துவாரகைக்கு போகிறார் நீண்ட தூரம் அப்படி குதிச்சு குதிச்சு போகிறார் அந்த சூடு தாங்காமல் பரமாத்மா சிரித்தார் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி என்ற முப்பெரும் தேவியரும் பிடிச்சிட்டாங்க ஆம்பளைகள் பெண்களுக்கு எதுக்காக தனியாக சிரிக்கக்கூடாது சிரித்தா வம்பளை மாட்டிக்குவோம் மூணு பேரும் பிடிச்சிட்டாங்க ஏப்பா நாங்கள் மூணு பேர் இங்கே இருக்கமே வேற யார் என்னச்சி சிரிச்சேன்னாங்க உடனே பகவான் சொன்னார் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி உங்களுக்கு தெரியுமா அண்ணா குசையில் அண்ணா இத்தனை வறுமை அப்படி இருந்தும் அந்த அவளை அவர் சாப்பிடலை மனைவிட்டு அந்த அம்மா கொடுத்தா மனைவி சாப்பிடாம கணவனுக்கு கொடுத்தா அவர் சாப்பிடாம எனக்கு கொண்டு வர்றார் இதல்லவா பக்தி என்ன கருணை அவருக்கு என்று ரசித்தார் அவர்கள் சாந்தப்பட்டார்கள் ஒரு வார துவாரகை சென்றார் வாயில் காவலர்கள் உள்ளே விடவில்லை ஓய் கந்தல் வேட்டி நெல்லுமையா வெளியில ராஜாதி ராஜாக்கள் கப்பம் கப்பங்கட்டுவதற்கு வந்து பேட்டி கிடைக்காம காத்திருக்கிறாங்க உள்ள போகணுமா இங்கே இவரை பார்க்க வேண்டும் என்றால் பத்து விரல்ல மோதிரம் வேணும் உன்னை புகழ்ந்து பாடுவதற்கு பலர் வேணும் பூச்சக்கர குடை வேணும் இதெல்லாம் இல்லாதபடி இங்கே வந்து இவரை வரையே என்ன நியாயம் உடனே சொன்னார் அப்பா இதெல்லாம் நான் வாயால் கேட்டிருக்கேனே தவிர பார்த்தது கூட இல்லையே அப்பேற்பட்ட நான் என்ன செய்வேன் பகவானை ஒரு கணம் பார்த்துட்டு போகிறேனே என்று மிகவும் வேண்டினார் அதில் வயதான ஒரு பெரியவர் பார்த்தார் இரக்கம் கொண்டார் இறப்பா நான் சாமியிட்ட போய் சொல்லிட்டு வர்றேன் பகவானே யாரோ குசேல முனிவனா ஒரு ஏழை பிராமணர் வந்திருக்கார் உள்ளே விடவா இல்ல விடவானார் உடனே பார்த்தார் மூன்று தேவியரை அழைத்தார் அறிவு பெட்டகம் வந்திருக்கின்றது நே பூச்சக்கரக் கொடையை எடு நே பூக்குடலையை எடு நே வெஞ்சாமரம் எடு வா என்று சொல்லி சுவாமிகள் வந்தார் ஒரு அம்மா பன்னீர் தெளிக்கின்றார் ஒரு அம்மா வெஞ்சாமரம் இருடுகிறார் வெஞ்சாமரம் விருடுகிறார் ஒரு அம்மா பூச்சக்கரை கொடை சுவாமி அழைச்சிட்டு போய் தன் அம்சதூலிகா மஞ்சத்தில் படுக்க வைக்கிறார் பார்த்தார் அந்த பெரியவர் இத்தனை பெரிய மரியாதை பகவான் செய்கிறாரே எல்லாரும் அவர் காலில் வந்து விழுகிறாங்க இவர் அவர் கால தொட்டு கும்பிடுறாரு அப்படி என்ன இந்த ஆள் பெரியவர் என்றார் உடனே பகவான் கேட்டார் அண்ணா மன்னி சௌக்கியமா குழந்தைகளெல்லாம் சௌக்கியுமா என்றார் வைகுந்த வாசா நின் அருள் கடாட்சத்தாலே உன் அருளாலே எங்களுக்கு யாதொரு குறையுமே இல்லைனார் ஏன் ஏற்பது இகழ்ச்சி ஒன்றுமே இல்லாதவர் ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யவான் எட்டு லட்சுமிக்குச் சொந்தக்காரன் எனக்கு என்ன கொண்டு வந்தேன்னு குழந்த மாதிரி கேட்டார் அப்பா நே பிரியுமாக சாப்பிடுவையே என்ற அவுள் கொண்டு வந்திருக்கேனார் அதன் பொருள் என்ன இந்த அவுளாகப்பட்டது உரலிலே விழுந்து உலக்கையினாலே நைய புடைக்க இடி வாங்கி நசிந்து போயிருப்பதைப் போல் வறுமை என்ற சிறுமையிலே நான் மிகவும் நொந்து போயிருக்கின்றேன் அப்படிங்கிறத மறைமுகமாக காற்றார் ஒரு கை எடுத்து வாயிலே போட்டார் வைகுந்தத்திலே பாதி சென்று விட்டது அவந்திக்கு இன்னொரு கை எடுத்தார் மகாலட்சியம் பிடிச்சிக்கிட்டா ஏன் நே பரதேசி ஆகிடுவேன் நீ குசேலர் ஆகிடுவேன்ட்டு உடனே இவருக்கு மகிழ்ச்சி தாங்கலை நான் வந்த விஷயம் முடிந்தது செல்கிறேன் பகவானே விட கொடுனார் அண்ணா பத்திரமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சார் குசேல முனிவராகப்பட்டவர் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு பாதி தூரம் சென்றார் வீட்டுக்கு சென்றார் பிள்ளைகளெல்லாம் மூளைக்கு ஒன்றாக பட்டினியாய் படுத்து கிடந்ததே வயிறெல்லாம் முதுகுளை போய் ஒட்டி கொண்டது தலைகள் தைலம் பார்த்து நாளாயிற்று அடுப்பிலே பூனை சிலந்தி வலை கட்டி விட்டதே நாம் மனைவிக்கு கந்தால் ஆடை நமக்கோ மாற்று வஸ்திரமில்லையே என்ன செய்வோம் என்று ஏங்கி கொண்டு செல்லுகின்றார் இவருக்கு பட்டு பீதாம்பரம் வந்து விட்டது போய் பார்த்தால் நான்கு பக்கத்திலேயும் நந்தவனம் காமதேனு பசுக்கள் சிகப்பு கம்பளங்கள் வைர வைடூரியங்கள் நவநிதியங்களும் குவிந்து கிடக்கின்றன யார் கொடுத்தது பகவான் கொடுத்தார் அப்படி பகவானின் அருளினாலே பெற்ற செல்வம் குசேலர் இனி இரண்டு நண்பர்கள் அதாவது புருஷர மன்னனுடைய புதல்வன் இவர்கள் வரலாறை நாளை வரலாற்றை உங்களுக்கு சேர்த்து சொல்லுகின்றேன் அதை போன்று இங்கே இருக்கக்கூடிய வளங்கைமான் அருள்மிகு மாரியம்மன் இந்த கிருஷ்ண பரமாத்மா எப்படி அருள் வழங்கினாரோ அதே போன்று மறைமுகமாக தன்னை நம்பி வந்து வளபடக்கூடிய பக்தர்கள் அனைவர்களுக்கும் அம்மை நோய் கண்டவர்கள் கண் நோய் கண்டவர்கள் ஞாபக சக்தி இல்லாதவர்கள் படிக்கக்கூடிய இளைஞர்கள் குழந்தைகள் மற்றும் திருமண தடை உள்ளவர்கள் எல்லோரும் இந்த தாயை வணங்கி வேண்டினால் வேண்டியது அனைத்தும் வேண்டியவாறு வழங்கக்கூடிய கருணை கடல் வளங்கைமான் அருள்மிகு மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தை வழிபட்டு நீங்கள் எல்லோரும் ஆலயத்திற்கு சென்று வழிபட தேவையே இல்லை வீட்டில் இருந்தபடியே வலங்கைமான் மாறி அன்னையை நினையுங்கள் உங்கள் எண்ணங்களெல்லாம் இடேறும் இரண்டாவது முதலிலே நம்மை நல்லவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நமக்கு தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய உயர்ந்த குணத்தை நாம் வளர்த்து வேண்டும் இதுதான் பக்தி மார்க்கத்துக்கு அஸ்திவாரம் என்பதை கூறி இந்த திருத்தலத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து நாளை ஒரு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்